நம்ம சேனலில் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பட்டை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நம்பர்களே இந்த சென்னை டு திருச்சி ரூட்டு நீங்கள் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது வந்து அந்த சென்னை டு திருச்சி போகிற ரூட்லேயே சரியாக தொண்ணூற்றொம்பதாவது கிலோமீட்டரை தாண்டி மேல்மருத்தூருக்கு பக்கத்தில் அரப்பேடு சந்திப்பில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஒம்பது கிலோமீட்டரு காஃபி ஷாப் அதுக்கு பெரிய தொண்ணூற்றொம்பது கிலோமீட்டர் காஃபி ஷாப் தான் கடந்த வாரம் அந்த வழியாக போகும்போது அந்த காஃபி ஷாப்பு போயிருந்தேன் வாசலில் இருந்த ஒரு போர்டு வித்தியாசமாக வைக்கப்பட்டிருந்தது அதில் பயணிகள் தாங்கள் கொண்டுவரும் உணவை ரோட்டில் ஆபத்தான முறையில் நின்று சாப்பிடாமல் எங்களது உணவகத்தில் எந்தவித கட்டணமும் இன்றி உட்கார்ந்து நிம்மதியாக சாப்பிடலாம் இங்குள்ள பிற வசதிகளையும் தாராளமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று எழுதப்பட்டிருந்தது வழக்கமாக வெளியிலிருந்து கொண்டு வரும் உணவுப் பொருட்களை இங்கு அனுமதி கிடையாது என்று தான் எழுதி அனைத்து ஹோட்டல்களிலும் ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாகவும் நல்ல விதமாகவும் இருக்கவே உணவகத்தின் உரிமையாளர் மனோகரனுக்கு பாராட்டு தெரிவித்தேன் இந்திய ராணுவத்தின் விமானப் பிரிவில் பணியாற்றிவிட்டு சொந்த ஊர் திரும்பியவர் நாலு பேருக்கு பயன்படும்படியான தொழில் துவங்கலாம் என்று யோசித்து இந்த உணவகத்தை துவங்கியுள்ளார் நான்கு வருடங்களுக்கு முன்பு இட்லியும் காஃபியும் மட்டும் விற்கும் உணவகமாக இருந்தது இன்றைக்கு இந்த வழியாக செல்லும் இசையமைப்பாளர் இளையராஜா முதல் இயக்குனர் மிஸ்கின் வரை சாப்பிட்டு செல்லும் அளவிற்கு இந்த உணவகம் வளர்ச்சியடைந்துள்ளது காலை ஆறு மணி அளவில் இருந்து இரவு ஒன்பது மணி வரை இயங்கும் இந்த உணவகத்தில் பாரம்பரிய உணவுகள் மட்டும் தயாரித்து விற்கப்பட்டு வருகின்றது வெந்தயக்களி வாழைப்பூ வடை குதிரைவாளி பொங்கல் வரகரிசி சாப்பாடு பாயாசம் சிறுதானிய சப்பாத்தி என்று மீனு நீள்கின்றது அதுவும் நியாயமான விலையில் எல்லா பலகாரமும் கண்ணெதிரே சுட சுட தயாராகி வருகின்றது மண் கலையத்தில் வழங்கப்படும் பனங்கற்கண்டு மூலிகைப்பால் சுவையே தனி இங்கு பாரம்பரிய தானியங்கள் விற்பனையும் செய்யப்படுகின்றது ஒரு புத்தக கடையும் இருக்கின்றது பழக்கடை மற்றும் பழங்கால பித்தளை செம்பு பொருட்கள் விற்பனை செய்யும் உண்டு பிளாஸ்டிக் மட்டும் கிடையவே கிடையாது இந்த உணவத்தில் இருபதிற்கும் அதிகமாக கிராமத்து பெண்கள் தான் இங்கு வேலை செய்கின்றனர் இவர்களைப் போல இன்னும் பல கிராமத்து பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பதற்காகவே இந்த உணவகத்தை விரிவுபடுத்தி கொண்டே போகிறேன் சென்னையை விட்டு வெளியே வரும்போது உள்ளே போகும்போதும் நல்ல சூழ்நிலையில் உள்ள நம்ம நம்ம பாரம்பரிய உணவை மக்கள் நம் குடும்பத்தோடும் குதூகலத்தோடும் சாப்பிட்டுவிட்டு விட்டு செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் என்று சொன்ன மகி மனோகரன் உணவகத்தை விட்டு கிளம்பும் குழந்தைகள் கையில் இரு சிறு மண் பாத்திரங்களை இலவசமாக கொண்டு செல்கின்றனர் ஒவ்வொன்றிலும் தண்ணீரும் ஒன்றில் சிறிய தானியமும் உணவும் நிரப்பி உங்கள் வீட்டை மாடியில் வைத்து விடுங்கள் வெயில் காலத்தில் பசியோடு தாகத்தோடு பறக்கும் பறவைகள் இதனை சாப்பிட்டு சந்தோஷப்படும் என்கிறார் குழந்தைகள் சந்தோஷமாக தலையாட்டி வாங்கி கொண்டு மகோ மனோகரனுக்கு வாழ்த்தும் தெரிவிக்கின்றனர் உண்மையிலுமே இது ஒரு அருமையான நிகழ்வு தான் எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஹோட்டல்லையுமே எழுதி போடுறது என்ன அப்படின்னா இந்த மாதிரி அடுத்த ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு வர்றதோ இல்லை நீங்கள் வீட்டிலேருந்து கொண்டு வர்றதோ இங்கே பார்சலை மட்டும் இங்கே வச்சு சாப்பிடக்கூடாது வெளி சாப்பாட்டுக்கு வந்து இங்கே அளவு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா ஹோட்டலுமே எழுதி வைக்கிறது ஆனால் இங்கே தொண்ணூற்றி ஒம்பது கிலோமீட்டர் காஃபி ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி போட்டிருக்காங்க இப்போ ஏரியே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த போர்டில் நேம் போர்டில் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா இந்த ரோட்டு ஓரத்தில் நின்று ஆபத்தான முறையில் வந்து சாப்பிட்டுட்டுருக்க வேண்டாம் ஏன்னா இந்த லாரி எப்போ பிரேக் பிடிக்கும் எவன் எப்போ பைக்கு கொண்டாந்து மோதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாது அதனால் நீங்கள் உள்ளே வந்து தாராளமாக சாப்பிடலாம் உங்கள் உணவாக இருந்தாலும் சரி இல்லாட்டி வந்து வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்த உணவாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சாப்பிடுங்க அதேமாதிரி நம்ம ஹோட்டல்லேயும் வந்து எல்லா தானிய பொருட்களும் இருக்குது இந்த மாதிரி பிளாஸ்டிக்லாம் வந்து உபயோகப்படுத்துறது கிடையாது எல்லாமே வந்து நாட்டு தா நானியம் வரவரிசையிலேருந்து எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டிருக்கேன் உண்மையுமே ஒரு ம பாராட்டக்கூடிய செயல் தான் மிஸ்டர் மனோகரன் அவர்களை நீங்கள் பாராட்டணும்னு வச்சிங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லி விட்டுருங்க இந்த வீடியோ பற்றி அந்த லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க கூடவே சேனலையும் சப்ஸ்க்ரைபும் பண்ணிவிட்ருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்